ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் சிவவிவேதா. இன்றைக்கி நம்ம வசந்த நவராத்திரி தோன்றிய கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதையை பார்க்கலாம். இந்த வருடம் வசந்த நவராத்திரி 13/4/2021 முதல் 21/4/2021 வரை 9 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வசந்த நவராத்திரி சித்ரா நவராத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க. வருடத்தில் 4 முறைகள் நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அவை சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வராகி நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி. இவற்றில் சாரதா நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சித்திரை மற்றும் புரட்டாசி மாதங்களை யமனின் கோரப்பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பருவநிலை மனிதர்களுக்கு உடல்நலக் குறைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால தான் சித்தர்கள் எல்லாம் இந்த 2 மாதங்களையும் வழிபாட்டிற்காக ஒதுக்கிவிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்த நவராத்திரியை பற்றி ஒரு கதை ஒன்று வழக்கத்தில் இருக்குது. அது என்ன கதை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் அயோத்தி தேசத்தை துருவசிந்து அப்படின்றக்கூடிய ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தார். அவருக்கு லீலாவதி, மனோரமா அப்படின்னு 2 மனைவிகள் இருந்தாங்க. துருவசிந்து ஒரு நாள் வேட்டைக்கு போன சமயத்தில் சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டு உயிரிழந்துடுறாரு. மனோரமாவின் மகனான சுதர்சனம் என்ற இளவரசனுக்கு தான் அயோத்தியின் அரசனாக முடிசூட்டும் ஏற்பாடுகள்லாம் முறைப்படி நடக்குது. ஆனால் துருவசிந்துவின் இன்னொரு மனைவியான லீலாவதியின் தகப்பனும் உஜ்ஜயினியின் அரசனுமான யூதஜித் என்பவன் தன்னுடைய பேரனும் லீலாவதியின் மகனுமான சத்ருஜித் என்பவன் தான் அயோத்தியின் அரசனாகணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கான முயற்சியிலும் இறங்குறாரு. இதை மனோரமாவின் தகப்பனும் கலிங்க நாட்டு அரசனுமான வீரசேனன் அப்படின்றவருக்கு இந்த விஷயம் பிடிக்கல. தன்னுடைய பேரனை தான் அரசனாக்கணும்னு 2 அரசர்களும் முயற்சியில் ஈடுபடும் போது அவங்களுக்குள்ள போர் மூழுது. போரில் வீரசேனன் கொல்லப்படுறாரு. மனோரமாவும் அவங்களுடைய மகன் சுதர்சனனும் உயிர் தப்பி காட்டுக்குள்ள பரத்வாஜ் முனிவருடைய ஆசிரமத்தில் தஞ்சம் புகுறாங்க. அரசகுமாரனின் உதவியாளனாக நபும்சகன் என்பவனும் அவங்களோட சேர்ந்து போறாரு. தன் பேரனை அயோத்தியின் அரசனாக்கிய யூதஜித் சுதர்சனனை தேடி கொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல தன்னுடைய வீரர்களை காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பரத்வாஜ் முனிவருடைய ஆசிரமத்தில் தாயும் மகனும் அடைக்கலம் புகுந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கைதிகளாக தன்னோட அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அடைக்கலம் புகுந்தவங்களை காக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு பரத்வாஜ் முனிவர் உறுதியாக சொல்லிடுறாரு. இதனால் கோபம் கொண்ட யூதஜித் கிட்ட அவருடைய மந்திரிகள்லாம் ரிஷிகளை பகச்சு கொள்ள வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்லி அவரை அமைதிப்படுத்தி உஜ்ஜயினிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆசிரமத்தில் இருக்கும் துறவி ஒருத்தர் சுதர்சனன் கூட வந்த நவம்சகனை சமஸ்கிருத மொழியில் கிளீபா அப்படின்னு கூப்பிடுறாரு. சுதர்சனனும் அவனை கிளீ கிளீம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நாளடைவில் அது கிளீம் அப்படின்னு ஆகுது. கிளீம் என்பது சமஸ்கிருதத்தில் ஆற்றல் மிக்க அன்னையோட சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த வார்த்தை அரசகுமாரனுக்கு ஒருவித அமைதியையும் இன்பத்தையும் தரதுனால அவன் அந்த வார்த்தையையே திரும்ப திரும்ப உச்சரிக்க ஆரம்பித்தார். அதனால் அவருடைய மனம் வந்து ஒரு தவ நிலைக்கு போகுது. ஜப எண்ணிக்கையோட வீரியம் அதிகமாகவே அன்னையோட அருள் அவனுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்குது. அன்னையும் அவனுக்கு முன்னாடி காற்று தந்து அவனுக்கு சக்தி வாய்ந்த அழிவில்லாத ஆயுதங்களை பரிசாக கொடுக்குறாங்க. ஒரு முறை பனாரஸ் அரசனின் ஒற்றர்கள் பரத்வாஜ் ஆசிரமம் வழியாக போகும்போது சுதர்சனனையும் அவன் ஆயுதங்களை கையாளும் திறமையும் பார்த்து அவன் அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க. நம்மளுடைய இளவரசிக்கு அவன் சரியான கணவனாக இருப்பான் அப்படின்றத சொன்ன உடனே அரசனும் சுதர்சனனை முறப்படி வரவழைச்சி தன்னுடைய மகளை அவனுக்கு மனம் முடிக்க ஏற்பாடுகளை செய்கிறாரு. இதை அறிந்த யூதஜித் பனாரஸ் மீது படையெடுத்து வராரு. சுதர்சனன் தன்னிடம் இருந்த வலிமை வாய்ந்த ஆயுதங்களை கொண்டு யூதஜித்தை தோற்கடித்து தன் மாமனாரையும் காப்பாற்றார். சக்தியை அம்மன் தந்த ஆயுதங்கள் யூதஜித் கிட்ட படைகளெல்லாம் துவம்சம் செஞ்சு அவங்கள அழிக்கிது. சுதர்சனன் சசிகலா திருமணம் வந்து ரொம்ப விமர்சையாக நடக்குது. அனைவரும் தேவியை அவரது மந்திரங்களை உச்சரித்து போற்றி வணங்குறாங்க. பிறகு அன்னையும் அவங்க முன்னாடி தோன்றி தன்னை வருடந்தோறும் இந்த வசந்த காலத்தில் வழிபாடு செய்யுங்க, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து நன்மைகள் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு சுதர்சனன் தன் மாமனார்கிட்ட விடை பெற்றுட்டு தன்னுடைய மனைவியுடன்
பரத்வாஜ் ஆசிரமம் வந்துடுறாரு. அவனை வாழ்த்திய முனிவர் வந்து அவனை அயோத்தியின் அரசனாக முடிசூட்டி வைக்கிறாரு. சுதர்சனன் தன் நாட்டு மக்களோடு சேர்ந்து வருடந்தோறும் வசந்த காலத்தில் தேவிக்கு விழா எடுத்து வணங்கி மகிழ்கிறான். இதுவே வசந்தகால நவராத்திரி ஆயிடுச்சு. இந்த வசந்தகால நவராத்திரியை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் வளங்கள் பல பெருகும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.